Good morning, mithun Krishna. Hello friends, welcome back to Deep's vlog. இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ட்ரை பண்ண போறேன். அதனால இன்னைக்கு ரெசிபில இருந்தா vlog ஸ்டார்ட் ஆகுது. சோ இது வந்து நான் முன்னாடி ஒரு நாள் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகேவா, நான் சாண்ட்விச் அப்படினு சொல்லிட்டு நம்ம யூசுவலா பிரெட்ல தான் சாண்ட்விச் செய்வோம். பட் ஆல் தி டைம் நம்ம கிட்ட பிரெட் இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நான்க்கு வந்து டோ பிசைஞ்சு வச்சு அது வந்து மீதி ஆயிடுச்சுனா அந்த டோ யூஸ் பண்ணியே நம்ம வந்து சாண்ட்விச் மேக்கரில் சாண்ட்விச் அதாவது கிரில்டு நான் சாண்ட்விச் மாதிரி செய்யலாம். ஓகே, ஸோ நம்ம பிரெட்டுக்கு பதில் இந்த நான் டோ வந்து பிரெட்டாக யூஸ் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பீட்ஸாக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டஃப் தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணிட்டுருக்கிறேன், என்ன பண்ணுறேன், ஓ பன்னீரில் பில்டிங் கட்டுறியா? இங்கே அந்த க்ரீன் சட்னி எப்பயுமே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு எதுவுமே ஆகாது. ஸோ அந்த க்ரீன் சட்னி கூட நான் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருந்தேன். டிக்காக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அது கொஞ்சம் இருக்குது, கார்லிக் பட்டர் கொஞ்சம் இருக்குது, சாஸ் கொஞ்சம் இருக்குது. டாப்பிங்ஸாக என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டொமேட்டோ, ஸ்வீட் கார்ன், பன்னீர் அண்ட் ஆனியன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து மொஸ்ரெல்லா சீஸும் பன்னீரும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பன்னீர் வந்து கிரேட் பண்ணியும் கொஞ்சம் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கிட்ட வந்து மொசலா சீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அதனால வந்து பன்னீரையும் கொஞ்சம் கிரேட் பண்ணிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் அந்த சீஸோட டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரில் பிளேட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நான் நான்க்கு பிசைஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு நான் வந்து கண்டிப்பாக அதில் செய்யலாம். இதை வந்து நம்ம எப்பயும் போல் தேய்ச்சி இந்த க்ரில் பிளேட்டில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பன்னீர், தக்காளி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக கிரில் பண்ணிடலாம் இதில். ஓகே, பட்டர் போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே கிரில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி கிரில் இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக கிரில் பேன் இருக்கு இல்லையா, அதை ஸ்டவ் மேலே வச்சு சேம் ரெசிபி ட்ரை பண்ணலாம். இல்லை கிரில் பேனாக எங்கிட்ட இல்லை அப்படின்றவங்க நம்மக்கிட்ட தோசை கல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சு இதே ரெசிபி அப்படியே ட்ரை பண்ணலாம். இந்த கேஸ் உங்களுக்கு மேலே அந்த கிரில்லில் வர மாதிரி கோடு வராது, மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ க்ரில் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கூடவே அந்த சீஸு பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கிட்ஸ்க்கு செய்கிறதுனால எதுவும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, பட் நீங்கள் வேணும் நினச்சிங்கன்னா கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக கூட செய்யலாம். ஸோ நாண்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து ஒரே இதாக பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஒரு பீஸ் இங்கே இருக்குது, இன்னொரு பீஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இங்கே வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து ஸோ அந்த ஸ்டஃப் எல்லாத்தையுமே மேலே வச்சுருங்க. லைட்டாக அப்படியே சாஸ் மேலே ட்ரிசில் பண்ணிடலாம், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இதுக்கும் மேல நாம இன்னொரு இதை இப்படி வச்சிடலாம். இது ரொம்ப நாள் முன்னாடி ட்ரை பண்ணி இன்ஸ்டால போட்டிருந்தேன், நான் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு கார்லிக் நான் அதை வந்து அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுங்க, அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா பேக் ஆகட்டும், நம்ம வேணும்னா எடுத்து திருப்பி கூட போட்டுக்கலாம், அப்புறமா பண்ணணும் கழிச்சு. அடுத்து என்ன பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் கிளியராக பண்ணணும். இன்றைக்கி வந்து மெயில் வரமாட்டாங்க, யூஸ்வலாக சண்டே, அதனால் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, இதை நான் தான் வளர்க்கணும். ஈரோடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் யூஸ் பண்ண முடியறதில்ல, ஏன்னா டிஷ்வாஷர் வந்து அங்கே வச்சுருக்கோம், டைனிங் ரூமில் தான் வச்சுருக்கோம்.
பைப்லைன் கொடுத்து எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. பட் எல்லா டிஷ்ஷஸும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு தான் நான் லோட் பண்ணோம். இங்கே வந்ததுக்கப்புறம் 1 month கழித்து நான் மெய்டு வச்சாச்சு, அதனால் அவங்களே எல்லாமே க்ளீன் பண்ணிடுறாங்க. சண்டே மட்டும் வரமாட்டாங்க, அந்த அன்றைக்கி மட்டும் நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால அதுக்கு டிடர்ஜென்ட் வாங்கி வைக்கல, இல்லைனா சண்டே ஒரு நாள் கூட அதில் லோட் பண்ணிக்கலாம். பட் சூன் வந்து டிடர்ஜென்ட் வாங்கிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு டைம் ரன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஓகேவாக இருக்கும். அட்லீஸ்ட் நாங்கள் வீடு கட்டுற வரைக்கும் அது சும்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடிலாம் ஆகலை. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் இங்கே கொத்தமல்லி டீ, இது வந்து அம்மா பவுடர் மாதிரி அரைச்சி கொடுத்தாங்க. நான் வந்து அம்மாவோட பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் இந்த பவுடர். ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பிளாகில் போட்டபோது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது என்னதுன்ட்டு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ குடிப்போம், சில நாள் வந்து இந்த மல்லி டீ குடிச்சுப்போம். ஓகே, இதில் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா மல்லி பட்டை அதுக்கப்புறம் மிளகு அப்புறம் இந்த சுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போனால் இதோட ரெசிபி என்னென்னு கேட்டு அம்மாவே சொல்ல சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம கொத்தமல்லி டீ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் அப்புறம் இஞ்சி மட்டும் தட்டி போட்டிருக்கேன், அப்புறம் 2 teaspoon நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன். ஸ்வீட்னஸ் பார்த்தலன்னா அதுக்கு மேலே வந்து ஹனி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப சர்க்கரை நிறையா போட வேணாம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் வந்து டீடாக்ஸ் டீ மாதிரி குடிக்கிறதுக்கு எய்தர் வந்து க்ரீன் டீ இல்லைன்னா இது நிறைய வடிகட்டிடலாம். ஒரு முக்கியமான பியூட்டி ரிலேட்டட் அப்டேட் இருக்கு என்னன்னா. ஓகேங்க, ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. பேக் சைடு குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடுவோம். யா, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அண்ட் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி டெக்ஸ்சர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணணும். மேடம் என்ன பண்ணுறா, வெயிட் பண்ணுறியா? விக்கிக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா இந்த ரெசிபி வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன நேம் பண்ணுறதுன்னு தெரில, உங்களால் முடிஞ்சால் இதுக்கு சூப்பரான ஒரு நேம் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நான் சாண்ட்விச்னு சொல்லலாம், இல்லைனா கிரில்டு நான் பீட்ஸான்னு சொல்லலாம், ஒரு கிரில்டு அண்ட் ஸ்டஃப்டு பீஸானும் சொல்லலாம். ஸோ நிறையா நேம் வைக்கலாம். ஸோ பெஸ்ட்டான நேம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரெட் இல்லாத போது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்குக்கு, ஒரு டின்னருக்குன்னு எப்போ வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து விகாஷினி அண்ட் மிதுனுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேரும் ஒரு துளி கூட மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆயிடுச்சுங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல். எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சவுத் இந்தியனாக இருந்தால் இது வந்து சூப்பர் ஸ்பெஷலான மெனுவாக தான் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு மெனுன்றதுனால நான் இது எதுவும் வந்து ஃபிலிம் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து வறுவல் மாதிரி செஞ்சுருக்கேன். அம்மா வந்து அவங்க வீட்டில் வாழை மரம் இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ஃபுல்லாக விட்டுருந்தது, அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வாழைக்காய் பக்கம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதே போல் முருங்கைக்காவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ரெசிபி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு இன்க்ரீடியன்ட். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து வாழைக்காய் ஃபஸ்ட் நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து மசாலா தூள் மட்டும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ரெசிபி நான் நிறையா தடவை போட்டிருக்கேன். ஸோ இது கூடவே வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல் கூடவே முருங்கைக்காய் சாம்பார். உண்மையாக சொல்லணும்னா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது, இந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ வந்து சூப்பரான காம்போ இல்லையா? அந்த இந்த வறுவல் வந்து சாம்பார் கூட மட்டும் இல்லை, நீங்கள் சாம்பார் சாதம் செஞ்சாலும் சரி, தயிர் கூட ரசம் கூடலாம் சூப்பரான ஒரு காம்போ. இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு காம்போ தான் நினைக்கிறேன். எனிவேஸ், இதுதான் வந்து நான் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன், அதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்தது. எப்பயும் போல் நாங்கள் வெளியில் கிளம்புனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி தான் இந்த தடவையும் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நாங்கள் எதுக்காக போயிட்டுருக்கோன்னா, நம்ம விகாஷினிக்கு நம்ம காட் வாங்கினோம் இல்லையா, அதுக்கு வந்து மேட்ரஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதே போல் எங்களோட மைக்ரோவேவ் அவன் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் சரி மைக்ரோவேவ் அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பியூட்டி ரிலேட்டட் அப்டேட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 days முன்னாடி போட்ட வ்ளாகில் சொல்லியிருக்கேன், த்ரெடிங் பண்ணோன்ட்டு. அப்பயும் நாங்கள் போயிட்டு எக்ஸிபிஷன் போனப்போ
பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் பத்தலை, அப்படியே த்ரெட்டிங் பண்ணல. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் போகிறேன். இன்றைக்காவது அட்லீஸ்ட் த்ரெட்டிங் பண்ணிடுவேன். அப்புறம் ப்ளஸ் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக வளர்ந்துருச்சு. யூஸ்வலாக நானே ஹேர் கட் பண்ணிப்பேன், ஓகேவா? பட் ரொம்ப நாளாக வந்து ஓகே பார்லர் போய் கட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வந்து இன்றைக்கி பார்லரில் கட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது, பட் நாட் ஷுர். பட் ஒருவேளை கட் பண்ணிட்டேன்னா நான் ஷார்ட் ஹேரோட தான் அடுத்த வ்ளாக் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெயினாக வந்து விக்குக்கு மேட்ரஸ் வாங்கணும். கிரீன் ட்ரெண்ட்ஸ் இல்லப்பா, இது ஸ்டுடியோ லெமன், ஸ்டுடியோ லெமன் நேச்சுரல்ஸ். வேண்டாம் வேண்டாம் போங்க அங்கேயே போலாம். ஓகேங்க, இதோட வந்து இந்த ப்ளாக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ப்ளாகில் நான் ஹேர் கட் பண்ணனா இல்லையா, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் வாங்கினோமா இல்லையா, எல்லா அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் டு தீப்ஸ் ப்ளாக். பாய் பாய்.